பிரைஸ் அலார்ட் பிரைஸ் அலார்ட் பிரைஸ். வாசிப்போம் 108 சங்கீதம் 13 வசனம். Let us turn to Psalm 108 and verse 13. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்களுடைய சத்துருக்களை மிதித்து போடுவார். Through God we shall do valiantly, for he it is that shall tread down our enemies. தேவனால மாத்திரம்தான் நாம் பராக்கிரமம் செய்ய முடியாது, நாம் நன்றாய் அறிந்திருக்க வேணும். We have to well understand, only through God we can do valiantly. எந்த காரியத்தை நம்முடைய சொந்த பலனை கொண்டு நம்மாலே செய்ய முடியாது. We cannot do anything out of our own strengths. தேவனை கொண்டுதான் நாம் செய்ய முடியும். It is only through God we can achieve it. அதேதான் ஆண்டவரும் கூட யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். That is what even our Jesus in John in the gospel chapter 15 says, என்னால எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. For without me ye can do nothing. ஆயினால் தான் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். Therefore St Paul writing to Philippians he writes, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. ஆகையால் அவரை கொண்டு தான் நாம் பராக்கிரமம் செய்ய முடியும். Therefore it is only through him we can do valiantly. அதால் சத்துருவுக்கு விரோதமாய் அவரை கொண்டு தான் நாம் பராக்கிரமம் செய்ய முடியும். That is against the enemies we can do valiantly only through him. அவர் தான் சத்துருக்களை மிதித்து போடுகிறவர். It is he that shall tread down our enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நமக்கு சத்துரு யார் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். Our God clearly teaches who is our enemy. பிசாசு தான் நம்முடைய சத்துருவாக இருக்கிறான். The devil, he is our enemy. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 39 வசனத்தை வாசிக்கும் போது, Turning to Matthew's Gospel chapter 13 and verse 39. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jesus says the enemy that sowed them is the devil. பரிசுத்த பேதுரும் கூட தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Even St Peter in his epistle 1 Peter 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். பாருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், your adversary the devil. அப்ப நம்முடைய எதிரி வந்து பிசாசு தான். Therefore our enemy is the devil. மாம்சமும் ரத்தம் உள்ளவர்களோடு கூட நமக்கு பகை இல்லை. We have no enmity with those with flesh and blood. அவர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. They aren't our enemies. நமக்கு எதிரி பிசாசாக இருக்கிறான். Our enemy is the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு 13 அதிகாரம் 39 வசனத்தில், அதை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 13:39 says the enemy that sowed them is the devil. ஆண்டவர் ஒரு ஊமையை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். Yes, our Jesus said a parable to his disciples. ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்திலே கோதுமையை விதைத்திருந்தார். A man sowed wheat in his garden. அவனுடைய வேலைக்காரர்கள் ஒரு நாள் வயல்ல போய் பார்த்தபோது கோதுமை செடி வளர்ந்திருந்தது, பக்கத்திலே களைகளும் வளர்ந்திருந்தது. When his servants went into the field and saw that the field and the tares were grown up. அப்பொழுது தங்களுடைய எஜமானிடத்தில் வந்து கேட்கிறார்கள். Then they came to the master and asked, நீர் கோதுமையை தானே நீர் விதைத்தீர், அங்கே களைகளும் முளைத்திருக்கிறது. Did not thou sow the wheat alone and now the tares are sprung up? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்பொழுது தான் சத்துருவாகிய பிசாசு இதை செய்தான் என்று It is then the master said, an enemy, the devil had done this. நான் நல்ல கோதுமை செடிகளாக தான் அங்கே விதைத்திருந்தேன். Yes, I had planted the wheat. ஆனால் இப்பொழுது அதில் களைகளும் முளைத்திருக்கிறது. But now even the tares are sprung. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் தனிமையாக இருந்தபோது இதை குறித்து தங்களுக்கு அந்த ஊமையின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டுக்கொண்டார்கள். When Jesus was alone, the disciples requested that he may tell them the meaning of this parable. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார். It is then he said, இந்த களைகள் பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். The tares are the children of the devil. கோதுமை செடி அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். The wheat, they are the children of God. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த களைகளை
என்ன செய்ய கூடாது, பிடிங்கி போட கூடாது. But Jesus said, do not pluck up the tares. என்னடா வேலைக்காரர்கள் வந்து அந்த எஜமானத்தில் கேட்டார்கள், நாங்கள் போய் அந்த களைகளை பிடிங்கி போடுவது உமக்கு சித்தமா என்று கேட்டார். Because the servants asked the master, will thou then that we go and gather them out? ஆனால் அந்த எஜமான் சொல்லிவிட்டான், இல்ல நீங்க அதை பிடுங்க வேண்டாம். But the master said, nay, you should not do it. நீங்கள் அந்த களைகளை பிடுங்கும் போது கூட சேர்ந்து நீங்கள் அந்த கோதுமை செடிகளையும் கூட ஒருவேளை பிடுங்கி விடுவீர்கள், சேதம் விளைவித்து விடுவீர்கள். Lest while he gather up the tares, he root up also the wheat with them. அந்த ரெண்டையும் அறுப்பு காலம் வரை வளர விடுங்கள். Let both of them go together until the harvest. கோதுமை செடியும் வளரட்டும், களையும் வளரட்டும். Let the wheat and the tares grow up. அறுப்பு காலம் வரும்போது நான் அறுவடை செய்கிறவளை பார்த்து இப்படியாக சொல்லுவேன். In the time of the harvest, I will say to the reapers. முதலாவது களைகளை அறுத்து கட்டாக கட்டி எடுத்து அக்கினியிலே போட்டு விடுங்கள். Gather it together first the tares and bind them bundles to burn them. நன்றாக வளர்ந்திருக்கிற உயரமாய் வளர்ந்திருக்கிற அந்த களைகளை அறுத்து கட்டாக கட்டி அக்கினியிலே போட்டு விடுங்கள். Those tares which are grown high and well, bind them into the fire. ஆனால் கோதுமையோ அதை இன்றைய களஞ்சியத்தில் சேமித்து வைங்கள் என்று சொல்லுவேன். But gather the wheat into the barn. ஆனா உலகத்துல பார்த்தா காரியங்கள் அப்படி அல்ல. In the world it is not like that. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல களைகளை வளரவே விட மாட்டான். A farmer will never allow the tares to grow in his field. அவ்வப்போது வளர்கிற களைகளை செதுக்கி எடுத்துக்கொண்டே இருப்பான். Then and there they'll uproot the tares grow. அதற்காக 10 வேலைக்காரர்களை வைத்து தன்னுடைய நிலத்துல அந்த வேலைகளை அடிக்கடி செய்து கொண்டிருப்பான். For that very often he does his work with 10 of his servants done there. அதிலே அவன் விதைத்த அந்த செடி ஒருவேளை நல்லாக இருக்கலாம், எதுவோ அது மாத்திரம் தான் வளர இடம் கொடுப்பான். Only the seed that is sown he will allow it to spring up. அதற்கென்று போடுகிற அந்த உரங்கள் மற்றதுக்கு விடுகிற தண்ணீர் எல்லாம் தான் விதைத்திருக்கிற அந்த செடிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவன் அப்படி செய்வான். And he will do so that the manure and the water that he is getting into the field should be a blessing to the seed. களைகளை அப்படியே வளர விட்டு விட்டால் என்ன சம்பவிக்கும்? What will happen if the tares are grown up? அந்த நல்ல செடிகளை அவைகள் நெருக்கி போட்டு அவைகள் வளர முடியாதபடி செய்யும். It will choke the good plants that it may not grow. கொடுக்கப்படுகிற அந்த உரங்களை எல்லாம் அந்த களைகள் அவைகள் அதை எடுத்து நன்றாக வளரக்கூடியதாக மாறிவிடும். The tares will have a good intake of the manure and grow well. ஆயாதா ஒரு நல்ல விசுவாசி களைகளை தன்னுடைய நிலத்திலே வளர விட மாட்டான். That is why a good farmer will not allow the weeds to grow in the garden. அதற்கு மருந்துகள் கூட இருக்கிறது, களைக்கொல்லி மருந்து என்று சொல்ல, அதை போட்டு அந்த களைகள் எல்லாம் செத்து போகும். And for that even the pesticides are there by which the weeds will die. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி அல்ல. But in the kingdom of God it is not like that. அங்கே அந்த எஜமானனாகிய ஆண்டவர் என்ன They, what is the master, our Lord say? அந்த நல்ல கோதுமை செடிகளோடு கூட அந்த களைகளும் சேர்ந்து வளரட்டும். Let them both grow together. அது அறுப்பு காலம் வரையும் வளரட்டும். Until the harvest. அந்த களைகளை நீங்கள் பிடுங்க வேண்டாம் என்று சொல்கிறார். And he says, do not pluck them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the God's holy name. அதனால் தான் சீஷர்களுக்கு ஒன்றும் புரிகிறது இல்லை. That is why disciples did not understand. களைகள் அவ்வப்போது உடனுக்குடன் அகற்றப்பட வேண்டியவைகள் ஆயிற்றே. Tares should be uprooted then and there. ஏனென்றால் அந்த கோதுமை செடிகளுக்கு தடையாக இருக்கத்தக்கதாக அந்த களைகளையும் சேர்த்து வளரும்படியா எஜமான் சொல்லுகிறார். Why does the master ask the tares also to grow along with the wheat? அவர்கள் தான் தனிமையாக இருக்கும்போது அவரிடத்தில் போய் கேட்கிறார். That is why when he was alone they asked him. அப்பொழுது ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? Then what did Jesus reply? தேவனுடைய ராஜ்யத்தில் In the kingdom of God, இடரலை உண்டாக்குகிறவர்கள் உண்டு. They are the ones who cause offense. தேவனுடைய சபையில் In the church of God, களைகளை போல இடரலை உண்டாக்குகிறவர்கள் உண்டு. They are the ones who cause offense like the tares. ஊழியர்களின் மத்தியில் Among the servants of God, களைகளை போல இடரலை உண்டாக்க கூடிய ஊழியர்கள் உண்டு. They are the servants of God who cause offense. அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் அகன்று போனார்கள். And they are removed from the presence of God. அவர்கள் இப்பொழுது களைகளாக மாறி இருக்கிறார்கள். And they are now become tares. முன்பு நல்ல கோதுமை செடிகளாக தான் இருந்தார்கள். And they were wheat before. நல்ல ஒரு இரட்சிப்பின் அனுபவம் இருந்தது. With good salvation. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குறை குற்றங்களுக்காய் மெய் மனசாப்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு ஜாக்கிரதை இருந்தது. With the carefulness of being washed by the holy blood of Jesus, having a genuine repentance. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜீவியம், ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இருந்தது. They had the good infilling of the spirit and a good prayer life to have their life to the full. ஆனால் இப்பொழுது அவைகளெல்லாம் படிப்படியாக நஷ்டப்பட இடம் கொடுத்து. But now step by step they are lost. இப்பொழுது உலகத்துக்குரியவர்களாய் they as the ones of the world. லௌகீகமான ஒரு
ஒரு ஒரு பிரியம் ரவிகத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாய் உலக பிரகாரமாக நடக்க பிரியமுள்ளவர்களாய் இப்பொழுது தேவனை விட்டு அகன்று வழிவிலகி இப்பொழுது அவர்கள் களைகளாக மாறி போனார். As the ones with the pleasure of worldliness, they are now gone away from God to become tares. பிசாசுடைய கரத்தில் இருக்கிறவர்களாய் இப்பொழுது மாறி போனார். They are found to be in the hands of the devil. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? But what does God say? தேவனுடைய ராஜ்யத்தில் இடர்களை உண்டாக்குகிறவர்கள் உண்டு. They are the ones who cause offense in the kingdom of God. ஆனால் அப்படியே இருக்கட்டும். But let them be. அந்த நல்ல கோதுமை செடிகள் சோதிக்கப்படும்படியாக. That the wheat may be tried. இப்படிப்பட்ட இடர்ச்சி உண்டாக்குறவருடைய மத்தியில் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கோதுமை செடிகளாய் தங்களை நிரூபிக்கும்படியாக. That the plants which produce the wheat may have a 100-fold yield. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இடர்களை உண்டாக்குறவரை கர்த்தர் அப்படியே விட்டு விடுகிறார். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் சேதம் ஒண்ணுமே வராது. As the Lord spares those who cause offense to the kingdom of God, they will have no loss. வாசிங்க மத்தேயு 13 அதிகாரத்துல. Matthew's Gospel, chapter 13, verse 41. 41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அக்கிரமங்களையும் இடர்களையும் உண்டாக்குறவர்கள் எல்லாரையும் அந்த கடைசி நேரத்துல தான் அவர்களெல்லாம் அறுத்து ஒரு கட்டாக கட்டி அக்னியிலே தூக்கி போடுவார்கள். Those who cause offense and those who work iniquity in the kingdom of God, they will be bound up only at the last time into the fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் வந்து எல்லாவற்றையும் பொதுவாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுபாவம் எனக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருந்தது. Commonly, I have the nature of asking questions. சொல்றதெல்லாம் அப்படியே நான் எடுக்க மாட்டேன். I won't take things as such. எதுவாக இருந்தாலும் எதுக்கு என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுபாவம் எனக்குள்ளே உண்டு. Anything it be, I have a nature of questioning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் விசுவாசியாக இருந்தபோது அப்பொழுது நான் வந்து ஃபெய்தோமில் ஒரு சாயந்தரம் வேலையெல்லாம் அங்கே கம்பெனியில் வேலை முடிச்சுட்டு வந்த பிற்பாடு சாயந்தரம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே ஃபெய்தோம் வந்துடுவேன். ஃபெய்தோம் வந்துட்டேன்னா பிற்பாடு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் திரும்பி போவேன். அப்போ எடுத்த உடனே முதல்ல ஃபெய்தோம் வந்தவுடனே ஒரு பாய் எடுத்துட்டு தனியாக ஜெபிக்க போயிடுவேன். ஒரு 2 மணி நேரம் சாயந்தரம் ஃபெய்தோம் கொல்ல நேர சைக்கிள் எடுத்துட்டு நேர அங்கே ஒரு பார்க் அங்கே ரோச் பார்க்குன்னு சொல்லி அங்கே இருக்கும். அங்கே போன பிற்பாடு சில சமயம் தண்ணி அந்த பின்வாங்கி போயிருக்கும் கடல் தண்ணி. அதனால் அங்கங்கே இடையில அந்த திட்டு திட்டாக மணல் தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மூலங்கள் அளவு தண்ணி நடந்து தண்ணி அங்கே யாரும் வரமாட்டாங்க. அப்படி போய் இருந்துட்டு அழுதேன். ஆண்டவரே ஊழிக்காரங்களாம் எல்லாம் ரொம்ப பெரிய தியாகிகளாக இருப்பேன்னு நினச்சேனே. இப்போ இவருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வசதி குறைவாக இருக்குன்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்க போகிறேன்னு சொல்கிறாங்களே ஆண்டவரே. அப்போ நான் எனக்கு நான் இந்த சபையில் போகலாமா இல்லை வேறு சபைக்கு போகணுமா என்று சொல்லி இப்படியாக நான் ஆள ஆரம்பித்தேன். அப்பா ஆண்டவர் சொன்ன, நீ வந்து அவருடைய பகுதியில் அவருடைய சாட்சி நீ கேட்டிருக்க. அவர் நக்சலைட்டில் கேரளாவில் இருந்தவர். அவருடைய சாட்சி அவருடைய சாட்சியில் சொன்ன தீமையான காரியங்கள் எல்லாம் எழுது. நான் நோட்புக் பைபிள்லாம் வச்சுருந்தேன், ஒன்று எழுதினேன். எழுதின பிற்பாடு ஆண்டவர் வந்து சொன்னார், இப்போ அதில் என்னென்ன காரியங்கள்லாம் அவருக்குள்ளே இல்லாமல் இருக்குது, ஒரு விடுதலை பெற்றிருக்கிறாரு, அதெல்லாம் அடிச்சிரு. அப்போ நான் அடிச்சுக்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன். அவர் சாட்சி சொல்லும்போது அந்த நாட்டில் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லியிருந்தாரோ அது எல்லாம் நான் என்ன செஞ்சு அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ அப்படி இல்லை அவர். ஆனால் இப்போ இருந்தது அந்த சாப்பாட்டு விஷயத்தில் அதுக்கு சரியாக தனக்கு இல்லைன்னு உடனே ஒரு மனசில் இத்தனை வருஷம் ஊழியக்காரன் தனக்கு இல்லைங்கிற ஒரு துக்கம் அது ஒன்று மட்டும்தான் இருந்தது.
மற்றபடி நல்ல ஒரு சுபாவம், நல்ல உதவி செய்யக்கூடிய சுபாவம் எவ்வளோ நல்லது இருந்தது. இப்போ ஆண்டவர் சொன்னார், சரி உன்னுடைய பகுதியில் இருக்க எல்லா பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் இருந்ததே ஆனந்த அதெல்லாம் எல்லாத்தையும் எழுதுன. சரி இதில் நீ அடிக்கக்கூடியதை அடி, ஏதோ ஒரு அஞ்சாறு தான் அடித்தேன், மற்றதெல்லாம் அப்படியே பொல்லாத சுபாவம் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவரை நியாயந்திருக்கிறிய, உனக்குள்ள சரிப்படுத்த வேண்டிய காரியம் இவ்வளோ இருக்கு, நீ அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறிய, உன்னுடைய கண்ணு உத்தரங்கள் இருக்கு, அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் கண்ணில் இருக்கிற சின்ன தூசியனை குற்றம் கண்டுபிடிக்கிறிய, என்னுடைய மகனே நான் உன்னை குறித்து துக்கப்படுறேன், நான் உன்னை குறித்து வேதனைப்படுறேன்னு சொன்னால் உழந்து ஆண்டவர் மன்னிச்சிருக்கேன், ஆண்டவர் ஐயோ ஆண்டி இவ்வளவு தப்பு, சரிப்படுத்த வேண்டிய காரியம் இவ்வளவு இருக்குது, அவருடைய இதை பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஏதோ எவ்வளவு காரியங்கள் அவர் மாறி எடுத்து எவ்வளோ வந்திருக்கிறாரு, ஐயோ நான் அவரை போய் நான் குற்றம் கண்டுபிடிச்சேனே, ஐயோ ஆண்டவரே மன்னிங்க ஆண்டு, எனக்கு இருக்க அந்த பொல்லாத சுவாகத்தை எடுத்து கொடுங்க ஆண்டவரே, மன்னிங்க மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உடனே சைக்கிள் எடுத்துட்டு நேரம் ஃபைத்தம் வந்து அவரை பார்த்து, ஐயா அவர் போயிருப்பாரு மெட்ராஸுக்கு, சாப்பிட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி, ஐயோ அந்த பரிசுத்தமான போய் நான் போய் இப்படி நினச்சிட்டேனே, அற்பமாக நினச்சிட்டேனே, இவர் நிமித்தம் இந்த கூட்டத்துக்கே வரலாமா வேண்டாமான்னு கூட ஏதோ பெரிய நான் பெரிய யோக்கிய நான் போல இப்படிலாம் யோசிச்சிட்டேனே, அவட்ட மன்னிக்க கிடமே சரி, ஃபெய்த்தமில் இருக்க மாட்டார், ஃபெய்த்தமில் போயாது என்ன உட்காந்து அழுது ஜெபிக்கலாம், ஃபெய்த்தமில் போனால் அவர் அங்கே இருக்கிறார். நான் பார்த்தேன் நீங்கள் மெட்ராஸ் போலியா, இல்லைடா ஜான்பால், பிற யோசித்தேன் பாவம் ஜனம், இந்த ஜனத்துக்கு நம்ம இருந்து ஒளியும் செய்யாட்டா வேறு யார் செய்வாங்க, அதனால் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, இங்கே சூடாக இருக்கோ குளிர்ச்சியாக இருக்கு, எப்படி இருந்தால் ஆண்டுக்காக சாக வந்திருக்கு, நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்டா, அதனால் நான் போகலடா, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்து ஓடி போய் சின்ன பிள்ளை போய் தாயை கட்டி பிடிக்கிறது போல ஒரு இடுப்பை சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன், அழுதேன், ஏய் ஏண்டா அழுகிற ஏண்டா அழுகிற, உடங்கள் படி என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எனக்காக ஜோம் பண்ணி, எனக்கு ரொம்ப கெட்ட சுபாவங்கள் மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம் எனக்கு ரொம்ப இருக்கு, எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் தள்ளைக்கு ஜோம் பண்ண அவருக்கு எதுக்கான்னு தெரியாது, ஜோம் பண்ணார். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும். அதாவது இடர்ச்சியை உண்டாக்குற காரியங்கள் இருக்கும், நான் இவங்களை பற்றி இந்த பாஸ்டர் பற்றி சொன்னபோது அவர் அப்படி இல்லை, ஆனால் அவற்றை அந்த ஒரு காரியம் இருந்தக்கே நான் இவ்வளவு இடறேன், இத்தனைக்கு ஏன்ட்ட பார்த்தா குப்பை குப்பையாக வண்டி வண்டியாக குற்றங்கள் கிடக்கு, ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியவே மாட்டேங்குது, சின்ன தூசி போல் இந்த காரியத்துக்காக நான் என்னோ பெரிய யோகியனம் போல இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையாகவே இடர்களை உண்டாக்குகிறவள் உண்டு, ஒளித்தில உண்டு, விசுவாசிகளையும் மத்தியிலையும் உண்டு. But truly among the servants of God and the believers they will be the ones who cause offense. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், but what is the Lord desire? இந்த களைகளின் மத்தியில நீ நூறாக பலன் கொடுக்கத்தக்கதாக நீ வளரணும். You should grow that he may yield 100-fold among the tares. அந்த களைகளின் ஊடாகத்தான் நீ வளரணும். It is only among the tares you have to grow. அந்த களையை நான் பிடுங்க மாட்டேன். I will not pluck the tares. அந்த களையும் அது அந்த அறுப்பு காலம் மட்டும் அதை நான் வளர அனுமதிப்பேன். And I will allow the tares to grow until the harvest. அன்றைக்கு இந்த சத்தியத்தை படிச்ச நான் விசுவாசியா இருந்தபோது ஆண்டவர் பேசினார். I learned the truth on that day. அதனால எனக்கு பேச்சோம்ல எடர்ச்சியே வந்ததே கிடையாது. யார் என்ன பேசலாம் என்ன நடந்தாலும் சரி எடர்ச்சியே வராது. Therefore I have never offended. அதோ அவங்களும் தங்களுடைய கிருபை இழந்து போயிட்டாங்களோ, தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்களோ, இப்பொழுது களையாக மாறியிருக்காங்களோ, பிற்பாடு கத்தர் கடைசியில் மொத்தமாக அவங்களை அறுத்தெடுத்து அக்னியில் போட போகிறாரோ அது தெரியாமல் இருக்காங்களோ, ஐயோன்னு சொல்லி ஒரு பரிதாபமும் ஒரு மனசில் ஒரு பாரமும் அவளுக்காக ஜெபிக்கவும் மனசு நம்ம ஏவுகிறதாக இருக்கும். And now only our mind urges us to have pity on them and to pray for them if they had lost their grace and anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த சத்துருவாகிய பிசாசு இப்படி பொல்லாப்பு செய்கிறவங்களை
இடர்ச்சி உண்டாக்குறவங்களை அவன் நம்முடைய மத்தியில கொண்டு வந்து வைப்பான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தகர்க்கும்படியாக. The enemy, the devil, in order to destroy our spiritual life, will bring in those that offend. ஆனால் அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says, you are not ignorant of his devices. அவருடைய தந்திரங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand his ways. சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, களைகள் இருப்பார்கள். In the church, in the ministry, there the chairs. அக்கிரமத்தை செய்கிறவர்கள் இருப்பார்கள். Is those that work iniquity. அக்கறல் இருப்பார்கள். As those that cause offense. கட்டறந்த களைகளை பிடுங்கி போட போறதில்லை. The Lord will not pluck up the கோதுமை செடியானால். If you are a good weed. நீ அதன் மத்தில் 100 ஆக பலன் கொடுக்கத்தக்கதாக நீ வளர வேண்டும். You will grow that you may yield 100-fold. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to God's holy name. இப்போ இந்த சத்துருவாகிய பிசாசை நாம் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். Now we have to prevail over this enemy, the devil. அவருடைய தந்திரங்களை கிடம் கொடுத்து நாம் நஷ்டப்பட்டு போக கூடாது. We should not be lost by his wiles. ஆனால் கர்த்தர் தான் அவனை மிதித்து போட வேண்டும். But it is God who has to tread him down. தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யும் போது கர்த்தர் அந்த சத்துருவை மிதித்து போடுவார். When we do valiantly through God, he will tread down our enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to God's holy name. கர்த்தர் அந்த சத்துருடைய வல்லமையை மிதித்து போடும்படியாய் நாம் செய்ய வேண்டிய முக்கியமாக 3 காரியங்கள் உண்டு. There are 3 important things we have to do that the Lord might tread down our enemies. ஒன்று, தேவன் அந்த சத்துருவை மிதித்து போட்டு தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யும்படியாக நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிப்போடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். One, that God may do valiantly and tread down our enemies, we have to preserve a sanctified life. இதோ யோசுவா 5 அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, Turning to Joshua chapter 5, அங்கே யோசுவா ஜனங்களை விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரால் அறிவுறுத்தப்பட்டார். Here the people were instructed by the Lord through Joshua that they should be circumcised. ஏனென்றால் நாம் 6 அதிகாரத்தை எடுத்து யோசுவா புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது, எரிகோவின் கோட்டை, அவர்கள் ஜெயமெடுக்க வேண்டிய அந்த கோட்டையானது அது மூடப்பட்டதாக இருக்கிறது. ஒருவர் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. In Joshua chapter 6 we read the fort of Jericho which they have to overcome was shut in, none went out or came in. அந்த எரிகோவின் கோட்டை ஜெயமெடுப்பது என்று சொல்கிறது எளிதான காரியம் அல்ல. To overtake the fort of Jericho is not that easy. எரிகோ கோட்டையானது அந்த நாட்களில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. Fort of Jericho was one of the 7 wonders of the world. அந்த நாட்களில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. One of the 7 wonders of the world at that time. ஏன்னா அந்த கோட்டை உடைத்து ஒருவர் உள்ளே புக முடியாது. Because none can break down the fortress. அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி 2 மதில்களாக அது காணப்பட்டு கொண்டிருந்தது. It was found as 2 walls round the city of Jericho. அதனுடைய அகலமானது, ஒவ்வொரு மதிலுடைய அகலமானது 2 ரதங்கள் போகக்கூடிய அளவுக்கு அது அகலம் உள்ளதாக இருந்தது. The thickness of the 2 walls was so that 2 chariots can go on. அப்படிப்பட்ட அந்த கோட்டையை அப்போதுள்ள ஆயுதங்களை கொண்டு ஒரு நாளும் தகர்த்து கொண்டு உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. And none can enter in breaking that fort with any weapon. அப்படியானால் தேவனாலே தான் பராக்கிரமம் செய்ய முடியும். If it be so, only through God we can do. அந்த சத்துருடைய வல்லமைகள் மிதித்து போடப்பட வேண்டும், ஜெயம் எடுக்கப்பட வேண்டும். This power of the enemy should be tread down. அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆலோசனை என்ன இருந்தது? For that, what was the counsel of God? யோசுவாவை எல்லா இஸ்ரவேலரையும் நீ விருத்த சேதனம் பண்ண. That Joshua had to circumcise. 40 வருடங்கள் இந்த வனாந்தரத்தை சுற்றி அலைந்து வந்திருக்கிறார்கள். They were roaming about the wilderness for 40 years. 40 வருடத்தில் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் அவர்கள் எவ்வளவு அதிகம். The children born in the wilderness in this 40 years are so much. அவர்கள் விருத்தசேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறார்கள். They are still not circumcised. ஆகையால் எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்தசேதனம் பண்ண. Therefore circumcise all the men. சில நல்ல வாலிபராக இப்பொழுது வளர்ந்திருக்கிறார்கள். Some are grown up young people. 20-30 வயது என்று இப்பொழுது அவர்களுக்கு ஆகி இருக்கிறது. And they are 20 or 30 years. அவர்களுடைய எல்லாருடைய நுனி And you have to circumcise the foreskin of all them. அப்படியானால் தான் அந்த எரிகோ கோட்டையின் மேல் ஜெயம் எடுக்கும்படியாக நான் அந்த யுத்தத்தை செய்யும்படியாக வர முடியும். Only then I can come to fight your battle to prevail the fort of Jericho. நான் வந்து அந்த சத்துருடைய வல்லமையை மிதித்து போட முடியும். Only then I can tread down the power of the enemy. ஆக நீ யாவரை விருத்த சேதனம் பண்ண என்று கர்த்தர் சொன்னார். Therefore circumcise everyone, say the Lord. விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய பிரகாரம், அது மனம் திரும்புதலை காட்டுகிறது என்று நமக்கு தெரியும். Circumcision in a spiritual sense shows repentance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நல்ல கருக்கான கத்திகளை கொண்டு யோசுவா விருத்த சேனம் பண்ணினான். As Joshua circumcised them
with sharp knives. அதை கொண்டு அதை நாம் யோசுவாவுடைய புத்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். That we see in Joshua 5:2. அந்த கருக்கான கத்திகள் என்று சொல்கிறது தேவனுடைய வசனத்தை காண்பிக்கிறது. Knives refer to the word of God. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும்போது அப்படியாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். Turning to Hebrews 4:12 we understand this. கருக்கான கத்திகளாகிய அதாவது தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We need to sanctify our lives with the sharp word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆயினும் சுத்திகரிப்பு கூட்டங்கள் என்றெல்லாம் இருக்கும்போது, That is why when we have sanctification meetings, தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் அந்த நாட்களில் நம்மை சுத்திகரிக்கிறோம். Commonly we sanctify ourselves through the word of God. அந்த தேவனுடைய வசனம் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. Because the word of God reveals the divine nature of Christ. கிறிஸ்துவே தேவனுடைய வசனமாக இருக்கிறார். Christ himself is the word of God. திவ்ய சுபாவத்துக்கு முன்பாக நம்மை வைத்து ஒப்பிட்டு பார்த்து நம்மை சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கு. And we ought to compare ourselves with his divine nature and sanctify. அப்படியாக நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மெய் மனஸ்தாபப்பட்டு அழுது கதறும்போது, When we cry out accepting our sins with genuine repentance, அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்போது, When he washes and cleanses by his blood, யோ அந்த பாவமாகி ஏத்தி நிந்தை நம்மை இராதபடி நீக்கப்படுகிறது. Behold the reproach of Egypt which is sin is rolled away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எப்பொழுது இந்த ஏய்த்து நிந்தையாகிய அந்த பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறதோ, When the reproach of Egypt the sin is rolled away, அப்பொழுது உரிமைப்பட்டயத்தோடு நம்முடைய யுத்தங்களை செய்யும்படி கர்த்தர் கடந்து வருகிறார். Then our God will come down to fight our battles with a drawn sword. இதோ யோசுவா வெளியே வந்து பார்த்தபோது, When Joshua came out, இதோ ஒருவர் உரிமைப்பட்டயத்தோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறதை காண்கிறார். He saw a man standing with a drawn sword. நீர் எங்களை சேர்ந்தவரோ சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று சொல்லி கேட்டார். And he asked, "Are thou for us or our enemies?" தேவ ஜனத்துடைய யுத்தங்களை நடப்பிக்கும்படியாய் சேனையின் அதிபதியாக புறப்பட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார். Then he said, "As captain of the host of the Lord, I am come to fight the battles." கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை செய்யும்படியாய் கடந்து வரும்படியாய். Yes, that the Lord might come out to fight our battles. நீங்களும் கர்த்தராலே பராக்கிரமம் செய்யும்படியாய். You and me that we may do valiantly. அவர் நம்முடைய சத்துருக்களை மிதித்து போட்டு நமக்கு ஜெயத்தை தரும்படியாய். That he may tear down our enemies and give us a victory. முதலாவது நம்முடைய இருதயத்து நுனித்தோல் விருத்த சேனம் பண்ணப்பட. First of all, the foreskin of our heart needs to be நிந்தையாகி அந்த பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். Should be rolled away. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய யுத்தங்களை செய்யும்படி கர்த்தர் எழும்ப முடியாது சகோதரனே சகோதரி. Yes, brother, sister, the Lord cannot rise up to fight your battles. எத்தனை நாள் உபவாசம் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. How many days fasting? No use. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி நீ ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்ல. However loud prayer, no use. அந்த மன்னிக்கப்படாத பாவமானது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து விடும். Unforgiven sins will hide his face that he may not hear our prayers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதோ உரிமைப்பட்டயத்தோடு கூட ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். Behold one is standing with a drawn sword. தேவனுடைய ஜனத்தின் யுத்தத்தை செய்யும்படியாய் இதோ கடந்து வந்திருக்கிறார். He's come to do the battles of the people. ஏனென்றால் அவர் எல்லாரும் விருத்தசேரம் பண்ணப்பட்டு ஏய்த்து நிந்தையாகிய பாவம் புரட்டி போடப்பட்டிருக்கிறபடியினால். Because they were circumcised the second time and the reproach of Egypt is rolled away. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். One minute let us close our eyes and examine. கர்த்தருடைய யுத்தங்களை செய்யும்படியா உரிமைப்பட்டயத்தோடு கூட அவர் வர முடியுமா? Can the Lord come out to fight your battle with a drawn sword? அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாயா? Are you washed and cleansed by his holy blood? ஏய்த்து நிந்தையாகிய அந்த பாவம் உன்னை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா? Is that sin the reproach of Egypt rolled away? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The Lord is not partial. கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படியே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். The Lord works on the basis of his word. அந்த ஏய்த்து நிந்தையாகிய பாவங்கள் நம்மை விட்டு புரட்டி போடப்படுவதாக. Let the sin which is the reproach of Egypt be rolled away. தேவனுடைய வசனத்தின்படி கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தின்படி நாமமே சுத்திகரித்துக் கொள்வோமாக. Let us cleanse ourselves according to the word of God and the divine nature. ஒரு மெய்யான ஒரு மனஸ்தாபம் இருக்கும்போது, If we have a genuine repentance, அந்த ஆயக்காரனைப் போல மனங்கசந்து நீ கதறும்போது, If you cry out like the publican, தேவனே நான் பாவி என்று நீ ஒத்துக்கொள்ளும்போது, Lord I am a sinner if you accept, என்னை கிருபையாய் இருமென்று அவரை நோக்கி நீ கூப்பிடும்போது, When you cry have mercy upon me, இதோடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ நீதிமானாக திரும்பி செல்லலாம். No your sins will be forgiven and you can return righteous. செய்யும்படியாய் உரிமைப்பட்டயத்தோடு கூட அவர் உன்னோடு கூட நிற்கிறதை நீ காணலாம். And you can see him standing with you to fight your battle with drawn sword. ஆகையால் தேவனாலே பராக்கிரமம் செய்யும்படியாய், Therefore through God to do valiantly, சத்துருடைய வல்லமைகளை அவர் மிதித்து போடும்படியாய், That he might tread down our enemies, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் காணப்படும். We should be the ones who are washed by the holy blood. இரண்டாவதாக, Secondly, கர்த்தர் நம்முடைய
யுத்தங்களை செய்து சத்துருவை மிதித்து போடும்படியாக. The Lord might fight our battles and drive down our enemies. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? Secondly, what ought we to do? நம்முடைய பாதரட்சைகளை நாம் கழற்றி போட வேண்டும். We need to put off our shoes. யோசுவா 5 அதிகாரம் 15 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும். Turning to Joshua 5:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். Joshua did so. நாம் 14 வசனத்துல வாசிக்கும் போது, யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறார். Verse 14, Joshua fell down to worship at his feet and said, What saith my Lord unto his servant? என்றால் அவர் உரியவன பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing with the sword drawn. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். He said, I am come as the captain of the host. ஆகையால் யோசுவாவுக்கு மிகவும் சந்தோஷம். Therefore Joshua was very happy. தரையிலே முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்கிறார். He fell down and worshipped him. என் ஆண்டவனுக்கு அடியன் சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறார். He asked, What saith my Lord unto the servant? அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை பார்த்து என்ன சொல்கிறார்? Then what did the captain of the Lord's host say? உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. Loose thy shoe from off thy foot. கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை செய்யும்படியாய் அவர் எழும்பி கடந்து வந்திருக்கும் போது அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உடைய பாதரட்சைகளை கலற்றி போடு. When the Lord has risen up to fight our battles, what he says to us is, put off your shoes. எந்த ஒரு காரியமும் இரண்டு வசனங்களால் ரெண்டு சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. The word of God says, any word is confirmed by two witnesses. யாத்திராகமம் 3:5 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது. Again turning to Exodus chapter 3:5. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இங்கே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். Here the Lord said unto Moses. அங்கே யோசுவா 5 கர்த்தர் மோசேயை பார்த்து யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். In Joshua chapter 5 the Lord said unto Joshua. இங்கே யாத்திராகமம் 3:5 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். In Exodus 3:5 the Lord said to Moses. இதோ இந்த முட்செடி அது எரிந்து கொண்டிருக்கிறது. This burning bush is burning. ஆனால் அது அவிந்து போகிறது இல்லை. But it is not consumed. இது ஒரு அதிசயமான ஒரு காட்சியாக இருக்கிறது. It's a wondrous sight. இதை நான் கிட்ட நெருங்கி போய் பார்ப்பேன் என்று சொல்லி அருகே நெருங்கி வருகிறார். He said, let me go near to see it. அப்பொழுது தான் கர்த்தர் சொல்கிறார். Then the Lord said, நீ இங்கே கிட்டி நெருங்கி சேராயாக. Draw not nigh hither. நீ முதலாவது உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. First put off thy shoes from off thy feet. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று கர்த்தர் சொல்கிறார். For the place where all thou standest was holy ground. யோசுவா இடத்திலும் அப்படி தான் கர்த்தர் சொன்னார். As the Lord said the same to Joshua. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று அங்கேயும் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். And there he says, for the place where all thou standest was holy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. Glory be to God's holy name. நம்முடைய பாதரட்சைகள் கழற்றி போடப்பட வேண்டும். Our shoes need to be put off. இந்த பாதரட்சையை கழற்றி போடுகிறது என்பதுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? What is the spiritual significance of putting off shoe? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த போது, when the people of Israel were led by the Lord in the wilderness, ஆண்டவரால் புசிக்கிறதுக்கு மன்னாவை அவர் ஒவ்வொரு நாளும் பொழிந்தருளினார். The Lord every day supplied them the manna to eat. காலையிலே பனி பெய்யும், அப்ப அதன் மேல மன்னா வந்து விழும். In the early morning dew they can see manna rise. பாடு வெயில் வந்து வெயில் அப்படி ஏற ஏற அப்படி அது உருகி போய்விடும். And even as the sun is hot rising up it will melt away. அதற்கு அந்த பனியின் மேல் விழுந்த அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பொறுக்கி எடுத்துக் கொள்வார்கள். Before that the people of Israel will gather the manna. ஆனால் ஓய்வு நாளில் அந்த மன்னா அப்படி விழாது. But on the Sabbath day it will not be like that. அதற்கு முந்தின நாளில் தங்களுக்கு தேவையே ரெண்டு பங்காக எடுத்து சேர்த்துக் கொள்ளலாம். And even the day before they can take two parts necessary. தேவதூதன் புசிக்கிற மன்னாவை கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு புசிக்கும்படியாக தந்தார். Yes, the Lord gave them the manna to eat, which the angels food. அந்த வனாந்தரத்தில் அவர்கள் குடிக்கும்படியாய் கர்த்தர் பாறைகளை பிளந்து தண்ணீரை நதியாக ஓடச் செய்தார். The Lord cleaved the rock and gave them water to drink. வனாந்தரத்தில் அவருடைய வஸ்திரங்கள் பழையதாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Their garments did not become old in the wilderness. அது மாத்திரமல்ல, உபாகம் 29:5 வாசிக்கும்போது அவருடைய பாதரட்சைகளும் தேய்ந்து போகவில்லை என்று நான் வாசிக்கிறேன். Not only that, in Deuteronomy 29:5 their shoes were not worn out. வாசி. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு
நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பழையதாய் தேஞ்சே போல பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இட் இஸ் எவர் ஃப்ரெஷ். அப்ப ஆகினால இப்ப யோசுவா போட்டு கொண்டிருக்கிற அந்த பாதரட்சை அது எத்தனை வருஷம் உள்ள பாதரட்சையா இருக்கும்? Therefore the shoe in Joshua's feet how many years old? எத்தனை வருஷம் உள்ளதா இருக்கும்? How many years old would that be? பரிசுத்தவான்கள் சொல்லுங்க எத்தனை வருஷம் உள்ளதா இருக்கும்? 2 வருஷம், 5 வருஷம் உள்ளதா இருக்குமா? 2 5 years. தயவுசெய்து அப்படி மறைச்சு பார்க்காதீங்க, தயவுசெய்து சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் உள்ளதா இருக்கும். At least 40 years. என்ன கிட்டத்தட்ட இப்ப பிரயாணத்தின் முடிவுக்கு வந்துட்டாங்க. Because they are now come to the end of their journey. இனி யோசுவா அவர் ஒவ்வொரு இடமா பிடிச்சு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். Joshua has to just capture the land and divide them. பாதரட்சை சொல்லும், ஏ 40 வருஷம் நான் பழையதாகவே இல்லைன்னு சொல்லும். And he said 40 years I'm not old. அது பார்க்க ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கு. The shoe was கொஞ்சம் கூட தேஞ்சு போகல. It was not waxen. அதனால அது 40 வருஷம் அனுபவம் அந்த பாதரட்சைக்கு இருக்கு. Therefore the shoe has 40 years experience. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வரும்போது, when we come to the presence of the Lord, அந்த பரிசுத்த பூமியோடு கூட நமக்கு ஐக்கியம் உண்டாக வேண்டுமே ஆனா, if we ought to be rooted with the holy ground, இந்த பாதரட்சை கலற்றி போடப்பட வேண்டும். We need to put off the shoes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தரிடத்தில் நம்முடைய அனுபவங்களை வைத்து நாம் அவரிடத்தில் பேச போக முடியாது. With our experience we cannot speak to the Lord. நம்முடைய நீதிகளை வைத்து அவரிடத்தில் நாம் பேச போக முடியாது. With our righteousness we cannot go to speak to him. யோபுடைய ஜீவிதத்தில் காணப்பட்ட குற்றம் அதுதான். That was the accusation in Job's life. அவருக்கு எவ்வளவு நீதிகள் இருந்தது. He had so many unjust. ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது நஷ்டம், வியாதி, குடும்பத்தில் அழிவு, இதெல்லாம் வந்த உடனே கர்த்தரிடத்தில் நீதி நியாயம் கேட்க போயிடுறார். And he went to ask the Lord for his justice. That is, he justified himself. யோபு 23 அதிகாரம் 3-4 வசனங்கள். Job 23 verses 3 and 4. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாய் இருக்கும்னு யோபு சொல்றார். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, அப்பொழுது நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து, என்னுடைய நியாயங்கள் எல்லாத்தையும் வரிசையாய் அவருக்கு முன்பாக வைத்து, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். காரியங்களை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என்னுடைய வாயை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார். He says, I'll fill my mouth with arguments. அவர் எங்க இருக்கிறார்னு சொல்லுங்க. Where is he? அங்கே நான் போய் அவருடைய ஆசனத்துக்கு முன்னால் போய் நிற்கட்டும். That I might stand before his நீதிகள் எல்லாவற்றையும் தொகை தொகையாய் எடுத்து விவரித்து நான் அவரிடத்தில் பேசட்டும். That I might order my cause before him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. Glory be to God's holy name. இதுதான் சுய நீதிங்கிறது. This is the self righteousness. அதை குறித்து 31 அதிகாரத்தில் யோபு சொல்கிறார். Again in chapter 31 Job says. அவருடைய ஜீவிதத்தில் எவ்வளவு மேன்மையுள்ளவராக ஜீவித்தார் என்பது நமக்கு அது சாட்சியாக தெரிகிறது. It is a witness that his life was excellent. ஆனால் தேவனுக்கு முன்பாக போகும்போது அதெல்லாம் பேச கூடாது. But before God you should not speak these things. ஆண்டவரே என் நீதி இப்படி நான் அப்படியா இப்படியா என்று சொல்லி ஆண்டருக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம், கிரியைகளை நடப்பித்திருக்கலாம், ஆனால் அந்த நீதியாகிய அந்த சுய நீதியாகிய உன்னை மேன்மைப்படுத்துகிற அந்த பாதரட்சியெல்லாம் கலற்றி வைத்து விட வேணும் கர்த்தரை சமூகத்துக்கு வரும்போது. You may have done much for the Lord, you may have suffered for the Lord, but when you come to the presence of God, put off your shoe which is self righteousness. அந்த பாதரட்சி கலற்றி வைத்தால் தான் அந்த பரிசுத்த பூமியோடு கூட உன்னுடைய பாதங்களுக்கு ஐக்கியம் வரும். Only if you put off that shoe you can be related to the holy ground. ரெண்டு பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக வந்தார். Two people went to pray in the temple. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். One was a Pharisee, other publican. அந்த பரிசேயன் என்ன செய்கிறான், ஜெபத்தில் இப்படியாக சொல்லுகிறான். The Pharisee said like this in his prayer. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கொள்கிறான். He prayed within himself. அவன் சொல்கிறான், பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரன் இவர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்ல. He said, I am not like this publican, this adulterer. பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் மற்றும் இந்த ஆயக்காரனை போல நான் இல்ல. I am not like this extortioner, adulterer and like this publican. ஓ, நான் வாரத்துல ரெண்டு தரம் உபவாசம். But I fast twice in a week. தசம பாகம் எல்லாம் ஒழுங்கா நான் கொடுக்கிறேன். I pay my tithes. என்று இப்படியாக அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். He prayed like this within himself.
ஆயக்காரனை குறித்து நாம் வாசிக்கும் போது, What about the publican? அவன் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டவனா, He smote upon his breast. வானத்தை ஏறிட்டு நோக்க துணியாமல், He could not lift up his eyes. தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி கதறுக. And cried out, Lord, have mercy upon me, a sinner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. Glory be to God's holy name. அந்த பரிசேயன் கலந்த பாதரட்சை இருக்கு. Look, this Pharisee had the shoe. தேவனுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறான். He has gone to the presence of the Lord. ஒருவேளை எழுத்தின்படியான பாதரட்சை இல்லாமல் இருக்கலாம். Though not a literal shoe. அது ஒருவேளை உள்ள வரும்போது அவன் கழட்டி போட்டு வந்திருக்கலாம். He could have put it outside. ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு பாதரட்சை அவனுடைய கால்களில் இருக்கு. But a spiritual shoe was on his feet. அதான் தன்னை குறித்து நீதிகரித்துக் கொள்கிறது. He justified himself. எல்லாம் நல்ல காரியம். Everything is good enough. அவன் ஒரு உபச்சாரக்காரன் இல்ல. He is not an adulterer. அவன் ஒரு அநியாயக்காரன் இல்ல. He is not an extortioner. அவன் ஒரு பரிகாரன் இல்ல. He was not a rebel. அவன் அநியாயக்காரன போல கெட்டவன் இல்ல. Neither he was like the publican. ரெண்டும் உபவாசம் எடுக்கிறவன். He fasted twice. தசம பாகம்லாம் ஒழுங்கா செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணுகிறவன். He paid the tithes regularly and honored God. இதெல்லாம் அவனுடைய நீதிகளாக அவன் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். All these he uttered as his righteousness. அல்ல சகோதரனே, அல்ல சகோதரி, not that brother sister. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த பரிசுத்த பூமியோடு கூட உனக்கு ஐக்கியம் உண்டாக வேண்டுமேயானால், that you might be related to the holy ground, to the presence of God. ஆவிக்குரிய அந்த பாதரட்சையை கலட்டி நீ தூர வைத்து விடு. You have to put off your spiritual shoes. நீ உனக்கு சொல்ல எவ்வளவு நீதிகள் இருக்கலாம். You may have many things to righteous about yourself. அவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தைகள் என்பதை உணருவாயா? But understand, it is filthy rag in the presence of God. அந்த பாதரட்சையை கலட்டி வைக்கும்போது, put off your shoes. சுய நீதிகளை கலட்சி வைக்கும் போது, put off your self righteousness. தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீ வரும்போது, when you come to the presence of God with humility, இதோ அந்த பரிசுத்த பூமியோடு கூட உனக்கு ஐக்கியம் உண்டாகும். You can be related with the holy ground. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியா ராஜா கூட, about King Hezekiah, அவனும் கூட வியாதிப்பட்டான். Even he fell sick. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி வைக்கிறார். The Lord sent Isaiah the prophet. போய் அவன் தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படியாக சொல்ல. Saying, ask him to set his house right. அவன் மரிக்க போகிறான். And he is going to die. உடனே தீர்க்கதரிசியும் போய் நீர் உடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, ஏன்னா நீ மரிச்ச பிறப்ப சண்டை வரக்கூடாது, மோலி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர் என்று சொல்கிறார். So the prophet said, you are going to die, set thy house in order. உடனே எசேக்கியா என்ன செய்றான்? And what did Hezekiah do? அவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுகிறான். He turned towards the wall and cried unto God. ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமம், உண்மையும், நீதியுமாக நடந்தேன் என்பதை நீ நினைவூறும் ஆண்டவரே. Lord, how I walked before thee in truth and upright heart. அது எங்க நாம் வாசிக்கிறோம்? Where do we read that? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். மிகவும் அழுகிறான். He wept so. என்ன மரிச்சு போவேன்னு சொல்றீங்களே? Because you say I'm going to die. நான் எவ்வளவு மன உத்தமமா நடந்திருக்கிறேன். How I walked. எவ்வளவு யோக்கியமா நடந்திருக்கிறேன். How walked perfectly. என்று தன்னுடைய நீதிகளை எல்லாம் அவன் பேசிக்கொண்டான். He justified himself. கர்த்தர் அவன் கேட்டுக்கொண்டது போல கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். And the Lord blessed him according to his request. 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். And added 15 years to his lifetime. எந்த விதத்தில் அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. And it was not a blessing for him at all. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்த மிக விசேஷிக்கப்பட்ட அந்த ராஜா. That king who was very special doing the things pleasing God. கர்த்தரை துக்கப்படுத்தினவராய், வேதனைப்படுத்தினவராய் ஒரு பின்மாற்றக்காரன போல மரித்தார். But later died as a backslider grieving God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது எப்பொழுதும் ஆண்டவரே, நான் அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே சொல்லி ஜெபிக்க போகாதீங்க. When you go to the presence of God, don't pray saying, Lord, I did this and that. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்பதை நாம் உணர்வோம். All our righteousness is but filthy rags. அந்த ஆயக்காரனை போல, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாக இரு. But as the publican, Lord, have mercy upon me. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரு. Lord, have mercy upon me. என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரு. Have mercy upon my family. எங்களிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவரே. We have no goodness in us. ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது உம்முடையது ஆண்டவரே. If at all, if there is anything, it's all of you. யாராவது புகழ்ந்து சொல்லக்கூடிய காரியம் எதனை இருக்குமேயானால் அது உம்முடையது ஆண்டவரே. If there is something which others may praise, it's all.
all yours. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு கூட அந்த சுயநீதிகளாகிய பாதரட்சிகள் எல்லாவற்றையும் கலற்றினவர்களாய் நாம் காணப்படும் போது அந்த பரிசுத்த பூமியோடு நமக்கு ஐக்கியம். Saying all these, when we put off our righteousness, we are shoe as filthy rag, then God will cleanse us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவது கடைசியாக. The third and the final. கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை அப்பொழுது வெளிப்படுத்தி தருவார். Then the Lord will reveal his counsel. நீ வந்து உன்னை சுத்திகரித்து கொண்டு இந்த எய்த் நிந்திய அந்த பாவத்தை அது அகற்றப்பட ஒப்பு கொடுத்த பிற்பாடு, after you surrender yourselves that the reproach of Egypt may be rolled away, இரண்டாவது உனக்கு இருக்கிற அந்த பாதரச்ச சுயநீதிகள் எல்லாம் கலட்டி வைத்து விட்டு தாழ்மையோடு கூட ஆண்டவரின் சமூகத்துக்கு போய் அந்த பரிசுத்த பூமியோடு கூட நமக்கு ஐக்கியம் உண்டான பிற்பாடு, and secondly after putting off the shoe and with all humility when we are related to the holy ground, இப்பொழுது தேவனுடைய ஆலோசனை உனக்கு கொடுக்கப்படும். Now the counsel of God will be delivered. அந்த சத்துருடைய வலமே மிதித்து போடும்படியாய் தேவனுடைய ஆலோசனை உனக்கு கொடுக்கப்படும். God will counsel you to tread down the enemy. ஆண்டவர் யோசுவா கொடுத்த ஆலோசனை என்ன? What was the counsel given to Joshua? நீ அந்த பட்டணத்தை சுற்றி பவனியாக ஆறு நாட்கள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றி வர வேண்டும். As a procession you need to go around the city every 6 days one time and then on the 7th day 7 times. அது ஒரு பவனியாக போக வேண்டும். And you should go on as a procession. அந்த பவனியும் கூட இப்படியாக இருக்க வேண்டும். And that procession should be like this. அந்த பவனியில் முதலாவது யுத்த புருஷர் இருக்க வேண்டும். First of all the man of war. அதற்கு பிற்பாடு ஏழு ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய கையில ஏழு ஊதுகிற எக்காலங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிற்பாடு உடன்படிக்கை பெட்டி போக வேண்டும். அதற்கு பிற்பாடு பின்தண்டாகிய ஜனங்கள் போக வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாத ஒழுங்குகளை சொல்லுகிறார். முதலாவது யுத்த புருஷர்கள். First of all the men of war in the procession. இரண்டாவது ஏழு எக்காலங்களை ஊதுகிற ஏழு ஆசாரியர். And then the seven priests which bear the seven trumpets. அதற்கு பிற்பாடு உடன்படிக்கை பெட்டி. And then the ark of God. அதற்கு பிற்பாடு பின்தண்டாகிய ஜனங்கள். And then the people the rear wall. இப்படியாக பவனியாக அவர்கள் போக வேண்டும். And like that in a procession. ஒவ்வொரு நாள் ஒரு முறையாக ஆறு நாள் இப்படி சுற்றி வர வேண்டும். Every day once they should go around the city 6 days. அப்படி சுற்றி வரும்போது அவர்கள் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படலாக. When they go around like that they should not utter a word out of their mouth. அவர்கள் சொன்னதே புறப்பட ஆறு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறையாக ஆறு முறை சுற்றி வர வேண்டும். All the 6 days once they should go around the city. ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வர வேண்டும். Seventh day you shall come back 7 times. மொத்தம் இப்படியாக 13 முறை அவர்கள் சுற்றி வர வேண்டியதாக. Likewise all together 13 times. ஏழாவது நாள் ஏழாவது முறை சுற்றி வந்து முடிக்கும்போது, Seventh day when they come round the 7th time. யோசுவா ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது, Joshua when he says to the people shout. அவர்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரிக்க வேண்டும். They should shout and praise God. அப்பொழுது அந்த அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கீழே விழும். Then the walls of Jericho will fall down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் செய்து, And they did according to the counsel of God. அதேபோல ஏழாம் நாள் ஏழாவது சுற்று சுற்றி வந்த பிற்பாடு யோசுவா ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னபோது அவர்களும் தேவனை துதித்து ஆர்ப்பரித்தார்கள். And at the end of the 7th time they compassion when Joshua said shout they shouted and praised God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy. அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து கீழே விழுந்தது. Forts of Jericho fell down flat. எரிகோவின் மேல் பெரிய ஒரு ஜெயம் உண்டாயிற்று. And they got a tremendous victory. சத்துரிய வல்லமைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டது. All the power of the enemy was இதோ தேவனாலே அவர்கள் பராக்கிர நாம் செய்தார். True God they did valiantly. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. சகோதரனே சகோதரி. Brother sister. சத்துருவாய பிசாசு உனக்குரதமாய் குடும்பத்துக்குரதமாய் ஊழியத்துக்குரதமாய் எழும்பி இருக்கிறது. Enemy the devil is against you your family and the ministry. இதோ அந்த சத்துருவை கீழ்ப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? But behold what should we do? நம்மாலே இந்த யுத்தத்தை செய்து ஜெயம் எடுக்க முடியாது. We cannot fight the battle and get the ஆனால் தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்யலாம். But through God we can do valiantly. யோசுவா செய்தது போல. As Joshua did. முதலாவது எய்த் நிந்தையாகிய அந்த பாவமானது நீக்கப்பட வேண்டியதாக இருந்தது. First of all sin the reproach of Egypt should be put away. அப்பொழுது உரிமையான பட்டயத்தோடு கூட யுத்தத்தை செய்யும்படியாய்
கர்த்தர் அங்கே கடந்து வந்தார். Then God will come down to fight our battles with a sword drawn. இரண்டாவது பாதரட்சை கலர்ச்சி போட வேண்டியதாக இருந்தது. Secondly, they need to put off the shield. நமக்கு இருக்கிற சொந்த நீதிகள் எல்லாவற்றையும் கலர்ச்சி போட்டு தாழ்மையோடு கூட வரும்போதுதான் அந்த பரிசுத்த பூமியோடு கூட நம்முடைய பாதங்களுக்கு ஐக்கியம் உண்டாகும். Putting off our self righteousness, when we come with humility, we will be related to the holy ground. அப்பொழுது ஆவியானவர் உம்மேல் வந்து இறங்குவார். Then the spirit of God will descend. அவர் ஆலோசனை கொடுக்க கூடிய ஆவியானவர் என்று ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். Isaiah 11:2 we see the spirit of counsel. அவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? What is the counsel? எரிகோவை 6 நாள் 6 முறை சுற்றி வா. 6 days compass Jericho once. 7th நாள் 7th முறை சுற்றி வரும்போது தேவனை துதித்து ஆர்ப்பரி. And 7th day when you compass 7th time shout. சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய்விடும். All the powers of the enemy will be scattered. அது சுற்றி வருவது எதை காட்டுகிறது? What does compassing show? 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வர வேண்டும். Once in all the 6 days. 7th நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7th day 7 times. ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து அந்த நேரத்தில் புறப்படலாகாது. 6 days no word out of their mouth. அது எதை காண்பிக்கிறது? What does this show? அது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. A prayer life. நீ ஜெபிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? To pray, what you should do? உன் அறைக்குள்ளே நீ பிரவேசி. Get into your room. அதனை தாழிட்டுக் கொள்வாயாக. And lock it up. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. You pray unto your father in secret. அப்பொழுது அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிறவன் உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். Then your father who seeth you in secret will reward you openly. அந்த நாட்கள் 7 நாட்கள் அது பூரணத்தை காண்பிக்கிறது. 7 days shows that perfection. தேவன் மேல் விசுவாசம் வைத்து நீ ஜெபத்தோடு நீ காத்திரு. You wait in prayer with perfect faith. அந்த ஜெபத்தை முடிக்கும்போது நல்லபடியா நீ ஸ்தோத்திரம் பண்ணு. At the end of the prayer praise God. எந்த அளவுக்கு உனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதோ. To what extent you have faith. அந்த அளவுக்கு நீ தேவனை துதிக்கிற அவருடைய மகனாக மகளாக காணப்படுவாய். To that extent you will be a daughter praising God. பவுலை சீலாவை நோக்கி பாருங்க. Look at Paul and Silas. அந்த அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த அந்த நிலவரத்திலேயும் கூட. In that state of bound in தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களா. They had faith on God. தேவனை துதிக்கிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். They praise God and shouted. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. Foundations of the prison were shaken. நீ நன்றாக ஜெபிக்கிறாய். Pray well. ஆனா அதோடு கூட சேர்ந்து விசுவாசத்தின் ஸ்தோத்திரங்கள் அவசியம். But along with that faith and praise is essential. 7 நாட்கள் நீ ஜெபித்தாய். 7 days you pray. அந்த 7வது நாளின் முடிவிலே. At the end of the 7th day. நீ ஆர்ப்பரி. Shout. தேவனுடைய ஜெபத்தை கேட்டான்கிற விசுவாசத்தோடு ஆர்ப்பரி. Shout with the faith God has heard your prayer. அந்த சத்துருடைய வல்லமை கீழ்ப்படுத்தப்பட்டது என்று ஆர்ப்பரி. Shout that the Lord has struck down your enemy. அப்படி நீ தேவனை துதித்து ஆர்ப்பரிக்கும்போது. When you pray God. எரிகோவின் கோட்டைகள் எல்லாம் அந்த அலங்கங்கள் எல்லாம் தகர்ந்து கீழே விழும். All the forts of Jericho will fall down. இது ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. There will be a tremendous victory. சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் நசுக்கப்பட்டு போறது. Power of the enemy will be bruised. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. உனக்கு குறமாய் எழும்பி இருக்கிற அந்த எதிராளிக்கு விரோதமாய் நீ யுத்தத்துக்கு எழும்புவாயாக. Arise for the battle against your enemies. அவன் உன்னிடத்தில் வருவரை நீ காத்திருக்க வேண்டாம். And don't wait until he comes. அவனுக்கு குறதமாக நீ எழும்புவாயாக. You rise up against him. இயேசு நிந்தையாகிய பாவம் உன்மேல் இராதபடி அவர் இரத்த கழுவப்பட்டுக் கொள்வாயா. He washed by his blood to roll away the reproach. மாத்திரமல்ல உன்னுடைய சுய நீதிகள் எல்லாவற்றையும் நீ களைந்து போடுவாயா. Not only that, put off your self righteousness. ஜபத்தோடு நீ அவரை சுற்றி வருவாயா. In prayer compass Jericho. அவருடைய சமூகத்தில் ஜபத்தோடு நீ தரித்திருப்பாயா. Wait in the presence of God in prayer. இதோ அந்த ஜபம் செய்து முடித்த பிற்பாடு. Behold at the end of the prayer. இதோ தேவனுடைய ஜபத்தை கேட்டார் என்று விசுவாசத்தோடு. With faith that God has heard your prayer. நீ ஆர்ப்பரிப்பாயாக. Shout. கர்த்தருடைய சமூகத்தில் நீ சந்தோஷப்படுவாயா. Rejoice in the presence of God. அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த அலங்கங்கள் எல்லாம் தகர்ந்து கீழே விழுகிறதை நீ காண்பாய். Then you can see the forts of Jericho falling down. அதர்சனமான தேவனுடைய வல்லமை அதை தகர்த்து போடுகிறது நீ காண்பாய். You can see the invisible power of God putting it down. அன்றைக்குடைய சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் முற்றிலுமாய் மேற்கொள்ளப்படுகிறது. All the powers of your enemy will be overthrown. கர்த்தர் அவைகளை உன்னை காலின் கீழ் கொண்டு வந்து விடுகிறார். And God himself will give you the victory. நாம் எல்லாரும் ஒன்று கூட நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender ourselves. நமக்குரமாய் சத்துரு எழும்பி இருக்கிறார். Enemy is against us. நம்முடைய குடும்பத்துக்குரமாய் எழும்பி இருக்கிறார். He is against our family. நம்முடைய பிள்ளைகளுக்குரமாய் எழும்பி இருக்கிறார். He is against our children. நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார். Against the labor of our hands. குடும்பத்தில் உள்ள சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார். Against the peace in your family. நீ அமைதியாக இராதே. Don't be silent. எழும்பு. Arise. அந்த சத்துருக்கு விரோதமாக எழும்பு. Arise.
wars against your enemy. அதற்காக உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயாக. Sanctify yourself. இரத்தத்தால் கழுவப்பட்டுக் கொள்வாயாக. Be washed by his blood. அந்த எய்த் நிந்தையாகிய பாவம் உன்னை விட்டு அகற்றப்படுவதாக. Roll away the sin which is Egypt. நீ சுய நீதிகளை விட்டுவிடுவாயாக. Leave off your self righteousness. நீதி நியாயங்கள் பேசுகிறதை விட்டுவிடுவாயாக. Don't justify yourself. அந்த பாதரட்சையை கழற்றி தூர வீசி எரிந்து விடுவாயாக. Put off your shoes and throw it away. இதோ இப்பொழுது உன்னுடைய பாதங்கள் அந்த பரிசுத்த பூமியோடு கூட ஐக்கியப்படுத்தப்படுகிறது. Now your feet is related with holy ground. அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்குது. Anointing is descending. கர்த்தர் தன்னுடைய ஆலோசனை வெளிப்படுத்தி தருகிறார். God will reveal the counsel. அந்த ஆலோசனையின்படி நீ செய்வாயாக. And do it. விசுவாசத்தோடு ஜெபிப்பாயாக. Believe and pray. முடிவிலே விசுவாசத்தோடு கூட நீ ஆர்ப்பரிப்பாயாக. Believe and shout. அப்பொழுது சத்துருடைய வல்லமைகள் தகர்ந்து கீழே விழும். Then the enemy's power will fall down. உமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வல்லமைகள் கீழே விழும். Powers against your family will fall down. உன்னுடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வல்லமைகள் தகர்ந்து போகும். Powers against the labor of your hands will fall down. கர்த்தர் தரித்திரத்தை குடும்பத்தை விட்டு எடுக்கிறார். The Lord will remove poverty. உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா வந்திருக்கிறார். The Lord has come to bless the labor. ஆகையால் சத்துருவாகிய பிசாசுக்கு விரோதமாக நீ எழும்புவாயாக. Yes, rise against your enemy. நீ கர்த்தராலே நீ பராக்கிரமம் செய்வாயாக. Through God do valiantly. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய மகனாக மகளாக. Become your son and daughter washed by the blood. சுய நீதியாகிய பாதரட்சைகளை தூக்கி வீசி எரிந்த மகனாக மகளாக. Put off your self righteousness. தேவாவினால் நிரம்பி தேவனுடைய ஆலோசனை பெற்றுக் கொள்கிற மகனாக மகளாக. As a son daughter receiving the counsel of God. இதோ கர்த்தருக்குள்ளாக நீ பலப்படுவாயாக. Yes, be strengthened in the Lord. நாளைக்கல்ல. Not tomorrow. இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு ஜெயம் வேண்டும். Right today at this time get a victory. அந்த சத்துருடைய வல்லமை இப்பொழுதே இந்த நேரமே தகர்க்கப்பட வேண்டும். Right at this point the power of the enemy should be put down. நீ உன் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டிலே தேவனுடைய பிரகாசத்தை நீ காண வேண்டும். When you return see the light of the Lord in your house. அந்த சாபங்கள் நீங்கி போய் இருக்கிறதை நீ காண வேண்டும். The curse should be dispelled. அந்த பிரிவினையின் ஆவிகள் நீங்கி போய் இருக்கிறதை காண வேண்டும். Spirit of divisions will be dispelled. இதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். God has come to bless us. அவருடைய ஆவியினாலே ஒன்றுபடுந்த வேளையில் நாம் நிரப்பப்படுவோமாக. Be filled with the spirit of God. கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிப்போமாக. Rejoice and shout in the Lord. அந்த அரங்கங்கள் தகர்ந்து கீழே விழுவதாக. And let the fort be fall down flat. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us. யாவற்றும் செய்திடையானியலே நீரென்றி பாரி நில்லி சுவே யாவற்றும் செய்திடையானியலே நீரென்றி பாரி நில்லி சுவே பலத்தினான் யாவும் செய்திடுவேன் உமதாவியினான் ஜெயம் கொள்வேன் உந்தன் பலத்தினான் யாவும் செய்திடுவேன் உமதாவியினான் ஜெயம் கொள்வேன் யாதொன்றும் செய்திடு யானியே உமதாவியினால் ஜெயிக்கொள்வேன் உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் 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 உமதாவிய